வணக்கம் மாணவர்களே, இயல் வகுப்புகளில் ரசாயனவியல் பற்றி ஆண்டு 13 பாடத்திட்டத்துக்கமைய யூனிட் 12 அங்கே வருகின்ற சமநிலைகள் பற்றி நீங்கள் படித்திருப்பீர்கள். அந்த சமநிலைகளில் சில மீட்டல்களை உங்களுடன் சேர்ந்து நாங்கள் இங்கே மீட்க இருக்கின்றோம். எனவே மாணவர்களே, இவற்றை நீங்கள் நன்றாக அவதானித்து அந்த மீட்டல் கேள்விகளை உங்களுக்குள் ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள். இப்போ நாங்கள் இங்கே பொதுவாக இந்த சமநிலை பற்றி நாங்கள் அவதானிக்கும் போது குறிப்பாக இங்கு அயன் சமநிலை என்கின்ற ஒரு பாடத்தை பற்றி நாங்கள் மீட்க இருக்கின்றோம். இந்த அயன் சமநிலை என்று நாங்கள் குறிக்கிடும் போது அயன்களுக்கு இடையில் ஏற்படுத்தப்படும் சமநிலை ஆகும். அயன்கள் இருப்பதற்கான சான்றுகள் பற்றி நீங்கள் நினைத்து பாருங்கள். நீங்கள் படித்ததை, அதாவது வண்ணமில வன்மூல நடலியாக்கல் வெப்பம் மாறிலியாக காணப்படுதல் அயன்கள் இருப்பதற்கான சான்றுகள், மின்பகுப்பு பரிசோதனைகள் அயன்கள் இருப்பதற்கான சான்றுகள், மின்ரசாயன கலங்கள் அயன்கள் இருப்பதற்கான சான்றுகள், இவ்வாறு அயன்கள் இருப்பதற்கெல்லாம் சான்றுகள் உங்களுக்கு தெரியும். இந்த கரைசல்லையில் இந்த அயன்கள் மூலக்கூறுகளுடன் காணப்படும் சமநிலைதான் இந்த அயன் சமநிலை ஆகும். பொதுவாக உங்களுக்கு அந்த பதார்த்தங்களை பற்றி நீங்கள் பார்க்கும்போது அது மின்பகு பொருட்கள் என அழைப்பீர்கள். உருகிய அல்லது கரைசல்லையில் மின்னை கடத்தாத பதார்த்தங்கள் மின்பகா பொருட்கள் ஆகும். எனவே இந்த சமநிலைகளில் வன்மின்பகு பொருட்கள், மின்மின்பகு பொருட்கள் என பல வகையான பொருட்கள் காணப்படுகின்றன. கரைசல்லையில் முற்றாக அயனாக்கம் அடையும் மின்பகு பொருட்கள் வன்மின்பகு பொருட்கள் என அழைக்கப்படும். கரைசல்லை பகுதியாக அயனாக்கமடும் மின்பகு பொருட்கள் மின்மின்பகு பொருட்கள் என அழைக்கப்படும். இப்படியான வன்மின்பகு பொருள், மின்மின்பகு பொருட்களில் அமிலங்கள் காரங்கள் பற்றியெல்லாம் நீங்கள் படித்திருப்பீர்கள். நீர்க்கரைசலில் H+ அயன்களை வழங்குபவை அமிலங்கள் எனவும் OH- அயன்களை வழங்குபவை காரங்கள் என்றெல்லாம் நீங்கள் படித்திருப்பீர்கள். எனவே ஆரம்ப அடிப்படை கேள்விகளை நாங்கள் இங்கே மீட்டல் கேள்விகளை அவதானிக்க போகின்றோம். பாருங்கள், மீட்டல் கேள்விகளுக்குரிய மாதிரியே சரியோ பாருங்கள். இந்த வினா காட்டப்படுகின்றது ஒரு அமில மூலங்கள் பற்றிய கொள்கைக்கு அமைய இந்த வினா எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த வினா குறிப்பிடுகின்றது புரோத்திரன் வழங்கிகள் அமிலங்கள், புரோத்திரன் ஏற்றுக்கொள்பவை மூலங்கள் என முன்மொழிந்தவர் யார். நினைத்து பாருங்கள், இந்த அமில மூல கொள்கைகள் மூன்று வகைப்படுத்தப்படும். அதாவது பொதுவான அமில மூல கொள்கை, மிக பழைய கொள்கை ஆர்னியஸின் கொள்கை, கரைசல்லையில் H+ அயன்களை வழங்குபவை அமிலங்கள். கவனம், ஆர்னியஸின் கொள்கை வந்து நீர்க்கரைசலாக இருக்கணும், H+ இருக்கணும். கரைசல்லையில் H+ அயன்களை வழங்குபவை அமிலங்கள், கரைசல் நிலையில் OH- அயன்களை வழங்குபவை மூலங்கள். இது ஆர்னியஸின் மிக பழைய கொள்கை. அதன் பிற்பாடு பிரவுன்ஸ்டட் லௌரி என்பவர்களால் அமில மூல கொள்கை முன்வைக்கப்பட்டது. புரோத்திரன் வழங்கிகள், அதாவது H+ இல்லாமல் புரோத்திரன் வழங்கக்கூடியவையா இருந்தால் அவை அமிலங்கள், புரோத்திரன்களை ஏற்கக்கூடியவையா இருந்தால் அவை மூலங்கள் என பிரவுன்ஸ்டட் லௌரியின் கொள்கை தெரிவிக்கின்றது. அவை புரோத்திரன் வழங்கிகள் அமிலங்கள், புரோத்திரன் ஏற்றுக்கொள்ளிகள் மூலங்கள் என இந்த பிரவுன்ஸ்டட் லௌரியின் கொள்கை தெரிவிக்கின்றது. அப்ப இப்படியான சந்தர்ப்பங்களை இப்ப நாங்கள் அவதானிக்கும் போது பார்த்து கொள்ளுங்கள். பாருங்கள், பாருங்கள், ஒரு அமிலம் ஒன்றை கருதுவோம். HA ஒரு அமிலமாகும். இதை நாங்கள் நீருக்கு சேர்க்கும் போது ஒன்றோ பாருங்கள், இது புரோத்திரனை நீருக்கு வழங்குகின்றது, புரோத்திரன் வழங்கி. ஆகவே இங்கு H3O+ தோற்றுவிக்கப்படுகின்றது. அதே போல A- விடுவிக்கப்படும். பாருங்கள், இந்த திசையில இந்த HA தனது புரோத்திரனை நீருக்கு வழங்குகின்றது. வழங்குவதன் மூலம் நீர் H3O+ ஆக மாற்றமடைகின்றது. அங்கே A- வருகின்றது. அவை தாக்கம் HA நீர் H3O+ A- ஆக மாற்றமடைவதை நீங்கள் காணலாம்.
அதே மாதிரி இது மரதசியை நீங்கள் பார்த்தால் இவர் ஏ மைனஸுக்கு புரோத்தரனை வழங்கி HA H2O L ஆகவே உருவாகிறது. அவை பாருங்கள், இந்த தாக்கம் இரு திசைகளிலும் நடைபெறக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே HA தனது புரோத்தரனை வழங்கி H3O+ A- உருவாக்கும். அதே மாதிரி அங்கால விளைவு திசையில் H3O+ தனது புரோத்தரனை வழங்கி HA H2O L உருவாக்கும். ஆகவே இந்த தாக்கம் நாங்கள் எடுக்கும்படி கவனியுங்கள். இவர் புரோத்தரன் வழங்க இவர் அமிலம் அந்த புரோத்தரன் ஏற்றுக்கொள்ளி நீர் மூலமாக தொலைப்படுகின்றது. அவை அமிலம் மூலம் நீர் ஒரு நடுநிலை. ஆனால் பாருங்கள், எச்சையிலிருந்து அது புரோத்தரனை ஏற்றுக்கொள்வதால் ஏற்றுக்கொள்ளிகள் மூலங்கள். இந்த பிரவுன்ஸ்டட் லோரியின் கொள்கைதான் புரோத்தரன் வழங்கிகள் அமிலங்கள் புரோத்தரன் ஏற்றுக்கொள்ளிகள் மூலங்கள் என்பதை தெரிவிக்கின்றது. அப்ப இதன் அடிப்படையில் நீங்கள் பார்த்தால் இந்த திசையில H3O+ ஏ மைனஸும். அப்ப இங்க இது அமிலம், இது மூலம். அப்ப இதை நாங்கள் சொல்வது கவனிங்கோ, இது அமிலம் என்று சொன்னால் அசிட் அமிலம். இத இணை மூலம் என்று நாங்கள் சொல்வது இணை மூலம். அப்ப ஒரு அமிலம் அதுல H+ நாங்கள் புரோத்தரனை நீக்கி விட்டோம்னு வாரது இணை மூலமாக இருக்கும். அவை அமிலம் மூலங்கள். அப்ப புரோத்தரன் வழங்கிகள் அமிலங்கள் ஏற்றுக்கொள்ளிகள் மூலங்கள் என்னும் கொள்கை இந்த பிரவுன்ஸ்டட் லோரி என்பவர்களால் முன்வைக்கப்பட்ட கொள்கையாகும். மூன்றாவதும் ஒரு கொள்கை இருக்கின்றது மாணவர்களே, அவதானிகள். அண்மை காலத்தில் உருவாக்கப்பட்ட கொள்கை லூயிஸின் கொள்கை. இது இவற்றுக்கும் மேலாக இருக்கும். அதாவது தனிச்சோடு இலத்திரனை வழங்குபவை மூலங்கள், அதனை பெற்றுக் கொள்பவை அமிலங்கள் என்பது இந்த லூயிஸின் கொள்கை. அப்ப நாங்கள் அமில காரங்கள் பற்றி உங்களுக்கு கற்பிக்கும் போது மூன்று வகை கொள்கைகளையும் ஒன்றாக இணைத்துத்தான், மூன்று வகை கொள்கைகளையும் பயன்படுத்தி நீங்கள் அமில மூலங்களை தெரிவு செய்து கொள்ளலாம். ஆகவே கவனியுங்கள். அப்ப இதன் அடிப்படையில் பாருங்கள், இந்த புரோத்தரன் வழங்கிகள் அமிலங்கள் அதை ஏற்றுக்கொள்பவை மூலங்கள் என முன்மொழிந்தவர் இந்த பிரவுன்ஸ்டட் லோரி என்பவருடைய கொள்கையாகும். ஆகவே இதன் கொள்கையின் அடிப்படையில் பாருங்கள், இதுக்குரிய விடையை நீங்கள் பார்த்துக்கொள்வீர்கள். இலக்கம் 3 அதற்கான விடையாகும். அப்போ பிரவுன்ஸ்டட் லோரி இந்த புரோத்தரன் வழங்கிகள் அமிலங்கள் புரோத்தரன் ஏற்றுக்கொள்ளிகள் மூலங்கள் என்பதை எடுத்து கூறியவர்கள். ஆகவே மாணவர்களை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள், அமில மூல கொள்கைகள் பல இருப்பினும் புரோத்தரனை பற்றி வழங்கிகள் ஏற்றுக்கொள்ளிகள் என தெரிவித்தது இந்த பிரவுன்ஸ்டட் லோரியின் கொள்கையாகும். தனிச்சோடு இலத்திரன் வழங்கிகள் மூலங்கள், தனிச்சோடு இலத்திரன் ஏற்றுக்கொள்ளுங்கள் அமிலங்கள் என தெரிவிப்பது அதாவது இந்த லூயிஸின் கொள்கையாகும். ஆகவே வினா இலக்கம் 1, சரியான விடை 3. ஆகவே 3 என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். வினா 1 விடை புரோத்தரன் வழங்கிகள் அமிலங்கள் புரோத்தரன் ஏற்றுக்கொள்ளிகள் மூலங்கள் என முன்மொழிந்தவர் பிரவுன்ஸ்டட் லோரி ஆகும். ஆகிய விடை இலக்கம் 3, அதுக்கு சரியான விடை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். ரைட், ரெண்டாவது வினாவை நீங்கள் பாருங்கள். 25C வெப்பநிலையில் மின்னமிலம் ஏச்சியானது. மின்னமிலம் உங்களுக்கு தெரியும், அதாவது பகுதியாக அயனாக்கம் அடைவது. ஏச்சியின் அயனாக்க மாறிலி, அயனாக்க மாறிலி என்று குறிப்பிடலாம் அல்லது கூட்டப்பிரிவு மாறிலி என்று குறிப்பிடலாம். தரப்பட்டிருக்கின்றது 1.6×10⁻⁴ மோல் டெசிமீட்டர் -3 ஆகும். ஆகவே இது 10⁴ மட்டத்தில் வருகின்ற கேஏ பெருமானம் உடையது. அயனாக்க மாறிலி கூட்டப்பிரிவு மாறிலியைக்கான குறியீடு அமிலமண்ட வடியால கேஏ ஆல் குறிப்பிடுகின்றோம். காரமாக இருந்தால் அதை நாங்கள் கேவி ஆல் குறிப்பிடுவோம். இப்படிப்பட்ட இந்த மென்னமிலத்தில் 0.4 மோல் டெசிமீட்டர் -3 செறிவுடைய இந்த ஏச்சே நீர்க்கரசலில் நாங்கள் காணப்போகின்றோம் ஏ மைனஸ் அயன் செறிவியாது. அடுத்தது கரசலில் கரைந்த பிஹெச் யாது. அப்போ 25 மென்னமிலம் ஏச்சே கூட்டப்பிரிவு மாறிலி 1.6×10⁴0.4 இந்த மென்னமிலத்தின் நீர்க்கரசலில் ஏ மைனஸ் அயன் செறிவியாது. அடுத்தது கரசலின் பிஹெச் யாது. முதல் மென்னமிலம் நாங்கள் அவதானிக்கும் போது அதை நாங்கள் நீருட்கரசல் என்றபடியால் இவர் பகுதியாக இனாக்கம் அடைவர். தனது H+ நீருக்கு கொடுத்து H3O+ A- என இங்கு அயனாக்கம் காணப்படும்.
பாருங்கள் H3O plus A minus என்பது இந்த வெண்ணவளத்தின் நீருக்குரிய அயனாக்கம் ஆகும் அப்ப நாங்கள் இதை அவதானித்தால் பாருங்கள் அப்ப நீர் H3O plus A minus பாருங்கள் இந்த மென்னமலம் 14 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 சரியுடையது இனிஷியல் ஆரம்பம் 14 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 சரியுடையதாக இருப்பதை நாங்கள் காணோம் ஆரம்பத்தில் அப்ப பாருங்கள் இந்த மென்னமலம் HA மென்னமலம் A மைனஸ் ஆனது இணை மூலம் அவ இந்த சமநிலை இந்த மென்னமலத்துக்கும் இணை மூலத்துக்கும் இடையில் கரிசல் நிலையில் இந்த சமநிலை காணப்படும் ஆகவே அதனுடைய ஆரம்ப செறிவு 14 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 எனவே ஒரு டெசிமீட்டர் கனம் கரிசலில் 14 மூல்கள் HA ஆரம்பத்தில் காணப்படுகின்றது எனவே இப்போது இது சமநிலை அடைவதற்காக எக்ஸ் மூல்கள் ஏச்சு எங்களுக்கு பிரிகி அடைந்து இந்த சமநிலை அடைவதாக எடுத்துக்கொள்வோம் அப்ப பாருங்கள் அப்ப இங்கே நாங்கள் சமநிலையின் போது மைனஸ் எக்ஸ் அதாவது மாற்றம் குறைகின்றது அதை மைனஸால நாங்கள் குறிப்போம் மைனஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் அப்ப பாருங்கள் ஏச்சு எக்ஸ் மூல்கள் குறைந்தால் அது நீரிலிருந்து எக்ஸ் மூல்களை எடுத்து H3O plus A minus உருவாக்கும் XX அங்கு விளைவுகள் கூடும் தாக்கில் இருந்து குறையும் எனவே சமநிலை அடையும் போது சமநிலையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் தசம் 4 X இவர் மிகை நீர் மிகையான நீர் அதில் பயன்படுத்தப்பட்டாலும் அதனுடைய செறிவு மாற்றங்களில் மாறலி காணப்படாது மிகை நீர் எக்ஸஸ் நீர் ஆகவே தூய நீர் அதனுடைய செறிவில் மாற்றம் இல்லை அவை இங்க எக்ஸ் எக்ஸ் என்பது அதற்குரியதாகும் பாருங்கள் இந்த சமநிலை அடையும் போது சமநிலை விதியின் அடிப்படையில் அவை H3O plus இன் செறிவு இன்டு A மைனஸ் செறிவின் கீழ் HA-இன் செறிவு H3O plus A மைனஸ் செறிவுகளின் பெருக்கத்திற்கும் தாக்கியாகிய HA-இன் செறிவின் பெருக்கத்திற்கும் இடையே உள்ள வீதம் KA அமிலத்தின் கூட்டப்பிரிவு மாறிலி என அழைக்கப்படும் KA அமிலத்தின் கூட்டப்பிரிவு மாறிலி இது வெப்பநிலையுடன் மாறுபடும் மற்றும்படி இந்த KA மாற்றமடையாது இருக்கும் அப்ப பாருங்கள் அப்ப இந்த KA கூட்டப்பிரிவு மாறிலி தரப்பட்டிருக்கிறது 1:10^4 மேலும் மாணவர்களே அவதானியுங்கள் இந்த மென்னமலம் அடைந்து சமநிலையில் காணப்படும் இந்த நீர்க்கரிசலில் H2O plus A minus சம அளவில் இருக்கின்றது ஆகவே அந்த விளைவில் H3O plus என்ற செறிவும் A minus என்ற செறிவும் சமனாகும் அப்போ H3O plus என்ன செறிவோ அதே செறிவு தான் A minus க்கும் இருக்கும் ஆகவே H3O plus A minus செறிவுகள் சமனாகும் அப்போ KA கூட்டப்பிரிவு மாறிலி அங்கு வரப்போது H3O plus செறிவு A minus செறிவுகள் HA-இன் செறிவு இவை ரெண்டும் ஒரு டெசிமீட்டர் கனம் கரிசலில் இருப்பதால் மூலெண்ணிக்கைதான் அவற்றின் செறிவுகளாக இருக்கும் அப்ப KA குறிய பரிமாணத்தை நாங்கள் அவதானிப்போமாக இருந்தால் KA சமன் H3O plus செறிவு இன்டு A மைனஸ் செறிவு கீழே HA-இன் செறிவு அப்ப இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த H3O plus செறிவும் A மைனஸ் செறிவும் சமனாகும் 1:1 ஒன்று கொண்டு சமனாயிருப்பதை காணலாம் ஆகவே அதை நாங்கள் போடலாம் H3O plus வர்க்கம் என்று போடலாம் அல்லது A மைனஸ் வர்க்கம் என்று போடலாம் ஏன் ரெண்டும் ஒன்று கொண்டு சமன் அப்ப H3O plus ஸ்கேட் என்று போடலாம் அல்லது A மைனஸ் ஸ்கேட் என்று போடலாம் அப்ப KA into A மைனஸ் ஸ்கேட் ஓவர் HA அப்ப HA தசம் 4 X பொதுவாக இது மென்னமிலங்கள் பிரிகியடைந்த அமிலங்களின் அளவை நாங்கள் புறக்கணிக்க கூடியதாக இருக்கும் ஆகவே எங்களுக்குரிய எடுகோள் மென்னமிலங்கள் தசன் 4 மைனஸ் எக்ஸ் அண்ணளவாக தசன் 4 ஆகும் அப்ப மேல
H3O plus வர்க்கம் என்று போடலாம் அல்லது A minus squared என்று போடலாம் கீழே H என்று போடலாம் மிகை நீர் சரிவரும் மாறிலி இதன் அடிப்படையில் இந்த KA A minus squared எண்கள் HA அப்ப A minus squared A minus காணவனம் KAக்கு பரிமாணம் தெரியும் ஆகவே இது தசன்னால் இதிலிருந்து நாங்கள் A minus கணித்துக் கொள்ளலாம் இவ்வாறு நாங்கள் A minus கணித்தல பற்றி நாங்கள் இங்கே பார்க்க இருக்கின்றோம் பாருங்கள் எனவே இவ்வாறு இந்த A minus கணித்தல பற்றி நாங்கள் பார்க்கும் போது பாருங்கள் HA L H3O plus A minus சமநிலை இந்த HA H plus நீருக்கு வழங்கி அமிலம் இணை மூலமாக தொழிற்படுகின்றது ஆகவே இந்த தொகுதியில் மாணவர்களை அவதானிக்க வேணும் எங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் நாங்கள் பார்ப்பது ஒரு ஆள் ஆனால் இன்னொரு ஆள் மறைந்திருப்பார் அதாவது நாங்கள் ஏச்சையை பார்க்கின்றோம் ஆனால் அங்கே நீரும் காணப்படுகின்றது நீருக்கும் ஒரு சமநிலை காணப்படுகின்றது 2H2L H3O plus OH minus நீரும் சமநிலை HM சமநிலை ஆகவே இந்த லீச்சல்லியன் தத்துவத்தின்படி இந்த பொது அயன்கள் இருப்பதால் அவை ஒன்று ஒன்று பாதிப்படைய செய்யும் பொது அயன்களால் தாக்கங்கள் மாறியமையும் ஆனால் இந்த எச்சையினது கூட்டப்பிரிவு மாறியின் பெருமானம் பத்தின் செய்ய நாலு மட்டத்திலே காணப்படுகின்றது நீர் மாணவர்களை சிந்தியுங்கள் 25 பாகசியில நீரின் கூட்டப்பிரிவு மாறிலி எவ்வளவு ஒரு யோசித்து பாருங்கள் ஞாபகம் இருந்தால் ஒன்று தர பத்தின் செய்ய பதினாலு மோட் ஸ்கேர் டெசிமீட்டர் மைனஸ் சிக்ஸ் ஆகும் ஆகவே கே டபிள்யூ ஒன்று தர பத்தின் செய்ய பதினாலு மோட் ஸ்கேர் டெசிமீட்டர் மைனஸ் சிக்ஸ் ஆகும் எனவே இந்த கரிசலில் இரண்டு சமநிலைகள் காணப்பட்டாலும் எச்ஐயிலிருந்து புறப்படுகின்ற H3O plus minus அயன் உயர்வான காரணத்தினால நீரின் அயனாக்கத்தை கணிசமாக குறைக்கின்றது எனவே இந்த நீரில் இருந்து அயனாக்கம் மிக குறைந்த பரிமாணமாக இருக்கிறபடியால் அதிலிருந்து வர பொது அயன் H3O plus எங்களுக்கு பாதிப்படைய செய்வதில்லை ஆகவே இந்த H3O plus மின்னமிலம் ஏச்சைக்கு உரியதாக கருதப்படும் அப்ப இதன் அடிப்படையில் நாங்கள் பார்த்தால் பார்த்துக்கொள்ளுங்கள் பாருங்கள் ஏச்சை பெரிது கே டபிள்யூ ஆகவே இந்த நீரிலிருந்து வருவதை நாங்கள் புறக்கணித்து எடுக்கலாம் அவை H3O plus முழுக்க எனவே இந்த H3O plus இன் செறிவும் A minus இன் செறிவும் சமனாக இருக்கும் அவை இந்த சமர் திட்டத்தின் அடிப்படையில் நாங்கள் பார்த்துக்கொள்வோம் அப்ப பாருங்கள் ரெண்டு சமல்ல இருக்கின்றது நாங்கள் நீரின் சமநிலைய நீரிலிருந்து வர H3O plus புறக்கணிக்க கூடிய ஏனென்றால் KW இந்த அயனாக்க மாறிகளின் பெருமானங்களை கொண்டுதான் பிள்ளைகளே நாங்கள் இவற்றை தீர்மானிக்கின்றோம் இந்த கூட்டப்பிரிவு மாறிகள் பெரிய பெருமானம் உடையதாக இருந்தால் தாக்கம் முன்முகமாக அதிக அளவு நடக்கும் இந்த கூட்டப்பிரிவு மாறிகளின் பெருமானம் மிக குறைவாக இருக்கும் போது அந்த தாக்கம் விளைவுகளை உருவாக்குற வாய்ப்பு மிக குறைவாக இருக்கும் அப்ப இங்கே எக்ஸ்டென்ட் ஆஃப் ரியாக்ஷன் அதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஆகவே இந்த தாக்கத்தின் அடிப்படையில் நாங்கள் நீரில் இருந்து வர H3O plus ஐ நாங்கள் புறக்கணிக்க கூடியதாக இருக்கும் எனவே பாருங்கள் இந்த சமநிலையில் HA = H2O H3O plus A minus ஒரு டெசிமீட்டர் கணம் ஆரம்ப செறிவு தசம் நாலு எக்ஸ் ஏ பிரிகையடைந்து போனால் மைனஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் அவை தசம் நாலு மைனஸ் எக்ஸ் 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 எனவே H3O plus செறிவம் A minus செறிவம் இப்போ எங்களுக்கு சமனாகும் நீரிலிருந்து வாரத நாங்கள் புறக்கணிக்கின்றோம் எனவே இப்போ பாருங்கள் அடுத்தபடியில் பாருங்கள் KA H3O plus செறிவு A minus செறிவங்கள் HA-இன் செறிவு இந்த KA பெருமானங்கள் KB பெருமானங்கள் எழுதும்போது மாணவர்களே பௌதிக நிலைகள் மிக முக்கியமானது அப்போ நாங்கள் சொன்னோம் எல்லாம் எழுதி போட்டு வருவோம் உண்டு அங்கே நீங்கள் மார்க்கிங்கில் நீங்கள் அவர்களை பார்ப்பீர்களாக இருந்தால் அவர்கள் உங்களுக்கு அந்த பௌதிகில் பிசிக்கல் ஸ்டேட் போராட்டம் மார்க்ஸ் தரமாட்டேன் அந்த சமநிலையை நீங்கள் பார்க்கும்போது பாருங்கள் இந்த சமநிலைகளில் பௌதிகல்லைகள் மிக முக்கியமானவை பௌதிகள் இல்லாமல் எழுதி கொண்டு வரையலாம் நீங்கள் விடியெடுத்தால்தான் காணும் என்பது உங்களோட நோக்கமாக இருக்கக்கூடாது மிக அவதானமாக இருக்கணும் ஃபிசிக்கல் ஸ்டேட்டை போட்டால்தான் உங்களுக்கு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் மார்க்ஸ் கிடைக்கும் உங்களோட ரிசல்ட்டை தீர்மானிக்கிற பாடம் இந்த ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி எல்லாம் இங்கே கடைசி நேரங்களில் இந்த கணக்குகளை நாங்கள் செய்வதால் உங்களுக்கு அந்த கணக்குகளை செய்து பரீட்சிப்பதற்குரிய உங்களுக்கு டைம்கள் இல்லாமல் போகும் ஆகவேதான் அநேக மாணவர்கள் இந்த பௌதிக ரசாயனத்தில் ஃபைனல்களுக்கு சரியான முறையில் விடை எழுதுவதில்லை
மிக அவதானமா இருக்கணும் மாணவர்களே இந்த ఫిజికల్ కెమిస్ట్రీல ఫిజికల్ స్టేట్ వెరీ ఇంపార్టెంట్ thing அதை நீங்கள் பாருங்கள் அப்ப இப்போ நாங்கள் இத பார்த்துக்கொள்வோமாக இருந்தால் பாருங்கள் H3+C-H இது ஒரு டெசிமீட்டர் கரம் கரைசல் எனவே இந்த செறிவுகள் மூல்களின் எண்ணிக்கை செறிவுகளுக்கு சமம் xx தசன் 4 ψx அண்ணளவாக தசன் 4 இது சமன் k 1 சுமார் 10 4 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 இப்போ நாங்கள் இத பார்த்தால் அந்த பரிமாணம் 8 தர பெருக்கி விட்டால் உங்களுக்கு இது இந்த பரிமாணங்களை நீங்கள் பார்க்கலாம் அப்ப பாருங்கள் இந்த x ஸ்கொயர் சமன் அப்ப இதளுடைய பரிமாணத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் பாருங்கள் x ஸ்கொயர் சமன் இந்த பரிமாணத்துக்குரிய அலகை நாங்கள் பார்த்துக்கொள்வோம் பாருங்கள் இதுக்குரிய குறுக்கு பெருக்கத்தை பெருக்கினால் x ஸ்கொயர் சமன் x ஸ்கொயர் சமன் 1.6 into 0.4 into 10 to the power minus 4 சரியோ இது 0.4 10 to the power இது இங்கேயும் ஒரு யூனிட் இருக்கு மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 இங்கேயும் ஒரு யூனிட் இருக்கு மோல் டெசிமீட்டர் ஆகவே யூனிட் மோல் ஸ்கொயர் டெசிமீட்டர் மைனஸ் 6 ஆகும் அப்ப அந்த பரிமாணத்தை நீங்கள் அவதானித்துக் கொள்ளலாம் பாருங்கள் இப்ப இந்த பரிமாணங்களை நாங்கள் பார்க்கும்போது இது எனவே பாருங்கள் இதை நாங்கள் பெருக்கினால் 64 10 டெசிமலையும் கொடுத்தா 10 டு த பவர் மைனஸ் 6 மோல் ஸ்கொயர் டெசிமீட்டர் மைனஸ் 6 அப்ப x எடுத்தால் ஆயிருந்தால் ரூட் ஆஃப் திஸ் அப்ப மிக அவதானம் மாணவர்களே இந்த 10 டு த பவர் ஈவன் நம்பர்ல வச்சிருக்கோம் அப்படி இல்லாம ஒட்டு நம்பர்ல வெச்சிருந்தா வர்க்கமூலங்களுக்கு நீங்கள் பரிமாணங்களை எடுக்க முடியாமல் இருக்கும் மிக அவதானமா இருக்கணும் ஈவன் நம்பர்ல வெச்சிருக்கோம் அவை 64 8 10 to the power minus 6 3 ஆகவே அதனுடைய வேல்யூ 8 into 10 to the power minus 3 மோல் டெசிமீட்டர் இவர்தான் a- ஆகும் அப்ப இந்த வெண்ணவல கரசல்ல காணப்படுகின்ற a- செறிவு 8 தர 10 செய்ய 3 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 ஆகும் இதே செறிவுதான் H3O பிளஸுக்கு இருக்கும் வேறென்று சொன்னால் ரெண்டும் 1:1 நீரிலிருந்து வர H3O பிளஸ் புறக்கணிக்கப்படும் ஆகவே அதே செறிவுதான் இருக்கும் அவை அடுத்த கேள்விக்குரிய இயல்பை நாங்கள் பார்க்கும்போது பாருங்கள் எனவே பாருங்கள் அவ HN அயனாக்கமாக இது நீர் கரைசலில் ஏ மைனஸ் மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 இல்லாது சரியான விடை 8 தர 10 செய்ய 3 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 என்பது ஏ மைனஸுக்குரிய செறிவு ஆகும் மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 அடுத்த கேள்வி பாருங்கள் கரைசலின் பிஹெச் யாது அப்ப நாங்கள் இதை அவதானிப்போம் பாருங்கள் கரைசலின் பிஹெச் கரைசலின் பிஹெச் இந்த பிஹெச் நாங்கள் குறிப்பிடும் போது பிஹெச் என்றால் என்ன என்ன மாதிரி மாணவர்களை நீங்கள் படித்திருக்கிறீர்கள் பிஹெச் பிஹெச் ஒரு கரைசலில் காணப்படும் ஐதரசன் அயன் செறிவு மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 யூனிட்டில் காணப்படும் போது நாங்கள் கெமிஸ்ட்ரியில நாங்கள் எஸ்சி அலகுகளை கொண்டு வருவதில்லை ஏன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் பிஹெச்சுக்கெல்லாம் எஸ்சி அலகை போட்டு நாங்கள் செய்ய முடியாது கெமிஸ்ட்ரியில் வர எல்லா வரவிலக்கணங்கள் செறிவுகள் எல்லாமே எஸ்சி அலகுக்கு கொண்டு செல்வதற்கு முடியாத ஒன்றாகத்தான் காணப்படுகின்றது ஆகவே பிஹெச் கரைசலில் காணப்படும் ஐதரசன் அயன் செறிவு மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 யூனிட்டில் காணப்படும் போது அதன் மடக்கை பெருமானத்தின் மறப்பெருமானமே பிஹெச் ஆகும் கரைசல் ஒன்றில் காணப்படும் ஐதரசன் அயன் செறிவு மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 யூனிட்டில் காணப்படும் போது அதன் மடக்கை பெருமானத்தின் மைனஸ் பெருமானமே பிஹெச் ஆகும் எனவே நாங்கள் இந்த கரைசலுக்குரிய பிஹெச் எழுதினால் பிஹெச் சமன் மைனஸ் லாக் ஐதரசன் அயன் செறிவு H3O பிளஸ் இதுதான் பிஹெச் இங்க இந்த ஐதரசன் அயன் செறிவு ஒரே ஒரு யூனிட் தான் மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 யூனிட்டில் மட்டும்தான் இருக்கும் மற்ற யூனிட்ல தந்தாலும் நீங்கள் எல்லாமே அதனை மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 யூனிட்டுக்கு மாத்தித்தான் பிஹெச்சை காணும் அப்ப இப்ப கேள்வி
இந்த கர்சரின் pH யாது அவர்கள் இந்த மென்னமிலம் சமநிலையின் அடிப்படையில் நாங்கள் பார்ப்பதாக இருந்தால் பாருங்க H3O+ இதான் மென்னமிலம் சரியோ பாருங்க H சக நீர் இது அவதானித்தால் உங்களுக்கு தெரியும் H3O+ சம் A- நாங்கள் பார்க்கும்போது 0.4ல இருந்தது இவர் மைனஸ் எக்ஸ் என்றால் இவரும் எக்ஸ் இவரும் எக்ஸ் அப்போ H3O+ சரிவம் A- சரிவம் சமனாகும் அப்போ ஏற்கனவே நாங்கள் இந்த கரைசலில் 25 பாக சியில் A- அயன் சரிவை கணித்திருக்கிறோம் ஆகவே எனவே அந்த சரிவு H3O+ அயனின் சரிவுக்கு சமன் ஆகவேதான் பாருங்கள் இந்த கரைசலில் A minus ion சரிவம் H3O plus ion சரிவம் சமன் அதனது பெருமானம் நாங்கள் ஏற்கனவே 8 தர 10 சய 3 என நாங்கள் கணித்திருக்கிறோம் பாருங்கள் இதன் பெருமானம் 8 தர 10 சய 3 ஆகும் 8 தர 10 சய இதான் அந்த பெருமானம் अब ए माइनस सरिवम एच थ्री ओ प्लस सरिवम समन आगे एटिन तरह पतिन से मुंडो अदन उड़े एच थ्री ओ प्लस साइन सरिव कुरिया परमाणु मा अब यह कौन दर आंगल पे पीएच ले पोड़ बता हिरंदाल कमनिंगो इधर आंगल पे पीएच ले पोड़ बता हिरंदाल अब पीएच कुरिया परमाणु तले इप्पन आंगल दा पोड़ पोंडो बैंगन अब पीएच समन माइनस लॉक एच थ्री ओ प्लस இது சமன் மைனஸ் லாக் 8 தர 10 சய 3 இது சமன் 3 மைனஸ் லாக் 8 அப்ப இத எல்லாருக்கும் மாணவர்கள் 8 தர 10 சய 3 என்றால் 3 மைனஸ் லாக் 8 அதுக்குரிய பரிமாணமா 3 சய சைவர் தசம் 931 அவை இதை கழித்து அதுக்குரிய பிஹெச் பரிமாணத்தை நாங்கள் காணலாம் மறக்காதீங்க அவை இந்த கரைசலுடைய பிஹெச் ஹைட்ரசனைன் சரிவு தெரியும் ஏ மைனஸ் இருந்தால் ஹைட்ரசனைன் அவை கரைசலுடைய பிஹெச் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும் பாருங்கள் அப்ப இதன் அடிப்படையில் நாங்கள் பாருங்கள் கரைசலின் பிஹெச் யாது H3O+ அயன் சரிவு சமன் ஏ மைனஸ் அயன் சரிவு 8 தர 10 சே 3 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 pH minus log H3O plus இங்க mol decimeter minus 3 unitல தான் இருக்கும் 8 அவை 3 minus log 931 பெருமானம் 2.1 அப்ப இந்த கரைசல் ஒரு மென்னமில கரைசல் pH 2:1 K உங்களுக்கு 10:4 பெருமானம் உடையதாக இருக்கே K அது 2:1 ஆக இருக்கும் அப்ப மாணவர்களே அவதானிங்கள் இந்த K பெருமானங்களை நாங்கள் வைத்து கொண்டு இந்த அமில தன்மைகளை ஒப்பீடு செய்யலாம் உதாரணமாக ரெண்டு மென் அமிலங்கள் HAHB என்பன காணப்படுவதாக எடுத்துக்கொள்வோம் HAHB ரெண்டு மென் அமிலங்கள் இருப்பதாக எடுத்துக்கொள்வோம் இந்த ரெண்டு மென் அமிலங்களும் ஒரே சரிவில் காணப்படுகின்றது இந்த ரெண்டு மென் அமிலங்களிலும் K பரிமாணங்களை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் ஒன்று 1:10^4 என்று இருக்கின்றது இன்னொன்று 1:10^6 என்று இருக்கின்றது அவர்கள் அதனுடைய பிஹெச் நாங்கள் கணிக்கும் போது கேஐயுடன் தொடர்பாக இருக்கும் கே யாருக்கு கூடவோ அந்த செறிவிலே அவருக்கு அமில இயல்பு கூட கே யாருக்கு குறைவோ அதே செறிவிலே அமில இயல்பு குறைவு எனவே ஓர்கானிக் கெமிஸ்ட்ரி எல்லாம் இந்த அமில மூலங்கள் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எல்லாம் அமில மூலங்களை ஒப்பிட வேண்டிய சந்தர்ப்பங்கள் வருகின்றது அங்கு நாங்கள் ஒப்பிடும் போது இந்த கே பரிமாணங்களை வைத்துத்தான் நாங்கள் அமில மூலங்களை எதிர்கொள்கின்றோம் ஆகவே கே பரிமாணங்கள் மிக முக்கியமானது அந்த கே கூடியது அமில இயல்பு கூட அதற்கு பிஹெச் குறைவாக இருக்கும் ஆகவே இந்த பரிமாணங்களை கொண்டு நாங்கள் அமில மூலங்களை தீர்மானிக்கிறோம் எனவே அடுத்ததாக வருவோம் அடுத்த வினாவை பற்றி பார்ப்போம் பாருங்கள் சரியா பாருங்கள் HA9 மாறிலி 1:6 கரைசலின் பிஹெச் யாது சரியோ அடுத்த கேள்வியை பாருங்கள் 25 பாகசியில் சரியோ
அடுவாங்கள் 298 கெல்வின் வெப்பநிலையில் தசமொரு மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 ஒரு மோல் அமிலம் 298 கெல்வின் வெப்பநிலையில் தசம் ஒரு மோல் டெசிமீட்டர் மைனஸ் 1 மோல் அமிலம் கவனம் சும்மா அமிலம் மின்னமிலம் என்று குறிப்பிடலாது அது ஒரு மோல் அமிலமா இரு மோல் அமிலமா என்பதை நாங்கள் குறிப்பிட வேண்டும் கரைசல் நிலையில் எத்தனை OH மைனஸை ஏற்றுக்கொள்ளும் என்பதை பொறுத்து தான் அமிலம் இருக்கு ஒரு மூல அமிலத்திற்கு ஒரு மூல் OH மைனஸ் ஏற்கக்கூடிய இருந்தால் அது ஒரு மூல அமிலமாகும் ஒரு மூல் அமிலம் கரைசலில் ரெண்டு மூல் H பிளஸ் ஏற்கக்கூடிய இருந்தால் அது இரு மூல அமிலமாகும் பாருங்கள் 298 கெல்வின் வெப்பநிலையில் தசம் ஒரு மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 ஒரு மூல அமிலம் HA கரைசலின் pH 4 இதுக்கு முதல் கேள்வியில நாங்கள் அமிலத்தை இந்த செறிவை தந்து நாங்கள் pH கணித்தினாங்கள் அமிலத்தின் செறிவம் KN தந்து pH கணித்தினாங்க இப்போது கேள்வியை பாருங்கள் 298 கெல்வின் வெப்பநிலை அதாவது 25% வெப்பநிலையில் தசம ஒரு மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 ஒரு மூல் அமிலம் HA கரைசலின் pH 4 அந்த கரைசலின் pH 4 ஆகும் HA A- என்பவற்றின் சமநிலை செறிவுகளை கணக்கிடு இந்த செறிவுகளை நாங்கள் காணணும் HA A- என்பவற்றின் சமநிலை செறிவுகளை காணணும் பாருங்கள் 298 கெல்வின் வெப்பநிலையில் தசம ஒரு மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 ஒரு மோல் அமிலம் HA இன் pH 4 ஆகும் எனவே நாங்கள் HA A- என்பவற்றின் சமநிலை செறிவுகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும் பாருங்கள் இந்த வெப்பநிலையில உங்களுக்கு தெரியுது இந்த KA PKA அவற்றையும் நாங்கள் காணணும் முதலாவது பாருங்கள் அமிலத்தின் செறிவு தசம ஒரு மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 தரப்பட்ட pH 4 இந்த pH 4 என்று தந்தால் மாணவர்களே நீங்கள் எதற்கும் எதற்கும் ஒப்பீடு செய்யணும் சொன்னால் நேரடியாக காணுகின்ற முறை ஐதரசனைன் செறிவு pH 4 என்று சொன்னால் ஐதரசனைன் செறிவுதான் நேரடியாக காணப்படும் அதே pH 4 என்று தந்தால் உங்களுக்கு OH மைனஸையும் காணலாம் வெப்பநிலை தரப்பட வேண்டும் அவை pH ல இருந்து நேரடியாக ஐதரசனின் செறிவை நாங்கள் கரைசலில் கணித்துக் கொள்ளலாம் ஆனால் pH ல இருந்து OH மைனஸையும் காணலாம் அதற்கு இன்னொருவருடைய உதவி தேவை என்ன டெம்பரேச்சர்ல அவர் இருக்கிறார் என்று தேவை அப்படி இல்லாட்டால் நாங்கள் OH கணிக்க முடியாது ஆகவே இங்கே தரப்பட்ட கரைசல்ல pH 4 எனவே இந்த கரைசல்ல முதல் ஐதரசனின் செறிவு என்ன என்பதை நாங்கள் பார்க்க போகின்றோம் பாருங்கள் ஐதரசனின் செறிவு யாது அப்போ இப்ப நாங்கள் இதை எடுத்துக்கொண்டால் பாருங்கள் pH மைனஸ் லாக் H3O பிளஸ் கட்டாயம் இந்த யூனிட் மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 இருக்கும் மாணவர்களே நீங்கள் மறக்காமல் பார்க்கணும் H3O பிளஸ் போட்டா கீழே வா யார் மோல் டெசிமீட்டர் மைனஸ் வேறு அலகுகளுக்கு இங்கே இடம் இல்லை மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 அலகிலேயே இது காணப்பட வேண்டும் ஆகவே pH ஆனால் தந்திருக்கு இந்த pH பிரமாணம் 4 என்று தந்திருக்கு அநேக மாணவர்களுக்கு ஐதரசனின் செறிவு தந்தால் pH எனவாக கணித்து விடுவார் ஆனால் pH தரப்படும் போது ஐதரசன செறிவை காண்பதில் மாணவர்கள் எங்கள் இடர்பாடுகள் கணக்கே இருப்பதை நாங்கள் அவதானித்திருக்கின்றோம் எனவே ஐதரசனின் செறிவு தந்தால் pH-ஐயும் காண தெரியணும் pH தந்தால் மாணவர்களே நீங்கள் ஐதரசனின் செறிவையும் கண்டுபிடிக்கணும் அவை இங்கே தலைகீழாக இருக்கின்றது pH தரப்பட்டிருக்கின்றது ஆகவே பாருங்கள் இப்போ லாக் H3O பிளஸ் கீழே மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 சமன் மைனஸ் 4 இது 10 டு த பவர் பவர் 10 நடக்கு மடக்கு என்று சொன்னால் பவர் பேஸ் 10 எனவே பாருங்கள் ஐதரசனின் செறிவு சமன் 10 சயனாலு மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 அவை H3O பிளஸ் சமன் 10 டு த 1 இன்டு 10 டு த மைனஸ் 4 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 கவனம் இதை அவதானித்துக் கொள்ளுங்கள் அப்ப pH 4 என்று தந்தால் நீங்கள் ஐதரசனின் செறிவு 1 தர 10 செய்ய 4
mol decimeter minus 3 ஆகும் இத கணிக்க தெரிந்தால் தான் இந்த pH பரிமாணங்களை போட்டு பங்கீட்டு குணகங்கள் அயன் சமநிலைகள் எல்லாம் pH போட்டு ஹைட்ரஜன் சர்வல் கணிக்க வேண்டிய சந்தர்ப்பம் இருக்கின்றது அவை மாணவர்களே இந்த pH தந்தால் நீங்கள் தலைகளாக என்ன மாதிரி ஹைட்ரஜன் சர்வல் கணிக்கலாம் என்பதை பற்றி பாருங்க pH ஒன்று தசமத்தில் தந்தால் கணக்கள் பின்னால வருகிறது அதையும் ஹைட்ரஜன் சர்வல் கணிக்க தெரியும் அப்ப இப்ப pH 4 ஹைட்ரஜன் சர்வல் 1 தர 10 சய 4 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 இப்போ நாம இந்த அமிலத்தினது சமநிலையை நாம பார்க்க போறோம் அப்ப பாருங்க இந்த அமிலத்தினது சமநிலை எடுத்தால் இது ஒரு மோல் அமிலம் நீர் H3O+ A- அமிலம் இணை மூலம் அவே இந்த அப்ப இப்போ இங்க பார்த்தாலும் பாருங்க இந்த இது ஒரு டெசிமீட்டர் கனத்தில் இருக்கின்றது இதனுடைய செறிவு தசம மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3.1 ஆகவே இந்த 1:1 இது ரெண்டும் ஒப்போதும் சமன் H3O+ அயன் செறிவும் இந்த A- அயன் செறிவும் சமன் ரெண்டும் சமனாக இருப்பதை நாங்கள் காணலாம் அப்ப பாருங்க ரெண்டும் சமன் இது சமன் இதுக்கு மேல் கணித்து இருக்கோம் 1 தர 10 சய 4 மோல் டெசிமீட்டர் மைனஸ் அப்ப பாருங்க அப்ப சமநிலையில சமநிலையை நாங்கள் கருதுவோம் சமநிலையில H3O+ A- 1 தர 10 சய 4 1 தர 10 சய 4 அப்ப பாருங்க இவர் சமநிலையில இவரும் 1 தர 10 சய 4 இவரும் 1 தர 10 சய 4 அவை சமநிலையில இந்த செறிவு காணப்படுகிறது எனவே சமநிலையில இந்த செறிவு காணப்படுமா இருந்தால் இந்த தாக்கத்தில் ஒரு டெசிமீட்டர் கனம் கரைசல்ல இருக்கின்றது அவை H3O+ A- என்பன இந்த அளவில் வந்திருக்கும் பாருங்க 1 × 10⁻⁴ - 1 × 10⁻⁴ எனவே இது பிளஸ் இது பிளஸ் மைனஸ் 1 × 10⁻⁴ HA நீருடன் சேர்ந்து 1 தர 10 சய 4 H3O+ ஐயும் A- ஐயும் உருவாக்கிக் கொள்ளும் எனவே இப்போது இந்த சமநிலை தொகுதியில் மிச்சமாக இருக்கின்ற இந்த வெண்ணமலத்தை நாங்கள் பார்த்தால் தசம் 1 சய 1 தர 10 சய 4 அதாவது பிரிகி அடைந்த வெண்ணமிலம் சைவர் தசம் சைவர் 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 1 அப்ப பாருங்கள் பிரிகி அடைந்த அமிலத்தை தசம் 1 குறிப்பிட ஆகவே எங்களுக்கு இப்போது கேட்கப்பட்ட கேள்வியை பாருங்கள் HA- என்பவற்றின் செறிவுகளை காண் அப்ப அந்த செறிவு 1 தர 10 சய 4 ஹைட்ரஜன் செறிவும் A- அயன் செறிவும் சமன் HA தசம் 1 சய 1 தர அதை நாங்கள் புறக்கணிக்க கூடியதாக இருக்கும் 3 டெசிமல் 0.39999.4 அவை தசம் 4 இருப்பதை நாங்கள் தசம் 1 ஆக இருப்பதை நாங்கள் அப்ப இங்க 0.1 மைனஸ் இது ஆவே இந்த பரிமாணங்களை நாங்கள் பார்க்கலாம் அப்ப இதன்படி அடிப்படையில் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் பாருங்கள் pH minus log H3O plus H3O plus 1 தர 10 சய 4 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 அதுவே அக்கரசல் உள்ள A- அயன் செறிவாகும் இப்போது நாங்கள் பார்த்தால் HH2L H3O plus A- H3O plus A- அவை ஆரம்பம் தசம் 1 ஒரு டெசிமீட்டர் கனம் 1 சய 4 1 சய 4 pH ல இருந்து ஆகவே இதை நாங்கள் புறக்கணித்து அண்ணளவாக பாருங்கள் இந்த பெருமானத்தை நாங்கள் எடுக்கும்போது அண்ணளவாக தசம் உண்டாகும் அப்ப கரைசல்லே காணப்படுகின்ற இந்த A- செறிவம் 1 தர 10 சய 4 1 தர 10 சய 4 மோல் டெசிமீட்டர் மைனஸ் இவர் மீண்டும் தசம் உண்டு தான் ஆகவே அப்ப இதற்கான பெருமானங்களை நாங்கள் அவதானிக்கும் போது இப்ப பார்க்கும் அவை கேட்கப்பட்ட கேள்விக்குரியவின A- யாது HA-இன் செறிவு யாது A- தசம் 1 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 கணித்தல் மூலம் காட்டி இருக்கிறோம் HA- எங்களுக்கு
ஒன்றுதல் பத்தின் செய்யினால் மோல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ யூனிட்டுகள் பிரதானம் தனிய நம்பர்களை போட்டு பிரயோசனமில்ல மாணவர்களே அவை அதுக்குரிய பெருமானம் இதாக இருப்பதை நாங்கள் காணலாம். ரைட், தொடர்ந்து நாங்கள் பார்ப்போம். அடுத்து பாருங்கள். அப்ப 298 கேஏ இது கேட்டிருக்கு கேபிகே காண்க. இப்போது இதுக்கு முதல் கேள்வியில செறிவம் கூட்டப்பிரிவு மாறி தந்து ஐதர்சைன் செறிவு பிஹெச் என்பவற்றை கண்டனாங்கள். இது தலைகீழாக இருக்கின்றன. அவை இப்போது கே ஏ யாது, கே என்றால் என்ன, இந்த ஐதர்சைன் செறிவு ஏ மைனஸ் சைன் செறிவுகளின் பெருக்கத்தின்கள் ஏச்சு. இப்போது பிஹெச்ல இருந்து ஐதர்சைன் செறிவு கணித்திருக்கிறோம், அதனுடைய பெருமானம் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஹெச் த்ரீ பிளஸ் சைன் செறிவும் ஏ மைனஸ் சைன் செறிவும் சமன். அவை பிஹெச் இருந்து இந்த பெருமானங்கள் ஹெச் த்ரீ பிளஸ் ஒன்று தர பத்தின் செய்ய நாலு மோல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ என்றால் ஏ மைனஸும் ஒன்று தர பத்தின் செய்ய நாலு மோல் டெசிமீட்டர். ஹெச்சு தசம் ஒன்று சய எக்ஸ் அதை நாங்கள் புறக்கணித்து தசம் ஒன்று என்று வந்திருக்கின்றது. அவை ஒன்று தர பத்தின் செய்ய நாலு மோல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ, ஒன்று தர பத்தின் செய்ய நாலு மோல் டெஸ் கீழ் தசம் ஒரு மோல் டெசிமீட்டர் மைனஸ். அப்போ நாங்கள் அதை சுருக்கினால் ஒன்று தர பத்தின் செய்ய எட்டு மோல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீயின் கீழ் ஒன்று ஒன்று தர பத்தின் செய்ய எட்டு மோல் ஸ்கேர் டெசிமீட்டர் மைனஸ் சிக்ஸ் கீழ் ஒன்று தர பத்தின் செய்ய ஒன்று மோல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ. அலகுகள் வெட்டுப்பட்டு மேலே மோல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ வரும். ஆகவே ஒன்று தர பத்தின் செய்ய ஏழு மோல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ. இந்த கேஏ மிக மென்ன மிளம் உண்டு. பி கேஏ பெருமானம் ஒன்று தர பத்தின் செய்களு மோல் டெசிமீட்டர் மைனஸ் உரியது மிக மென்மையான ஒரு உரமிலம் என்னமிலம் ஆகும். ஆகவே இப்போ எங்களுக்கு இந்த பிகேஏ எவ்வாறு கணித்தல் என்பதை பற்றி நாங்கள் பார்ப்போம். அப்போ பாருங்கள், இப்போ இதே மாணவர்களே அறிய வேண்டும் என்று சொன்னால் பாருங்க, இந்த பிஹெச் மைனஸ் லாக் ஹெச் த்ரீஓ பிளஸ் என்று எழுதுறோம் மோல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ. பிஓஹெச் எழுதுறோம் பிஓஹெச் மைனஸ் லாக் ஓஹெச் மைனஸ் அயன் செறிவு என்று எழுதுறோம். இங்கே ஹெச் த்ரீஓ பிளஸ் ஓஹெச் மைனஸ் என்பவற்ற செறிவு ஏன் எண்பெருமானம் தான் மடக்கைக்குள்ள பார்க்கலாம். அவை எண்பெருமானம் அவை செறிவில் எண்பெருமானம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பிகேஏ காண வேணுமாக இருந்தால் பிகேஏ சமன் அனை மாணவர்கள் பார்த்தா செறிவு மாறி அல்ல மைனஸ் லாக் கே பாருங்க மைனஸ் லாக் கே. அதுக்கு செறிவு அப்படி போலது செறிவை கொண்டு வரது லொக்கு எண்பெருமானத்தை பார்ப்பதற்காக. ஆகவே எங்களுக்கு தெரியும் பிகேஏ மைனஸ் லாக் கே மைனஸ் லாக் கே. இப்போ கே பெருமானம் கணித்திருக்கிறோம் ஒன்று தர பத்தின் செயல் மோல் டெசிமீட்டர். பாருங்கள் இப்போ நாங்கள் இங்கே போட்டால் லோக் எண்பெருமானத்தை தான் பார்க்கலாம். கே என்றால் அதனுடைய அளவு கீழே வரும் கே டபிள்யூ பி கே டபிள்யூ என்று சொன்னால் பாருங்கள் மைனஸ் லோக் கே டபிள்யூ. அப்போ இங்கே ஹெச் த்ரீ பிளஸ் எண்கள் மோல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ யூனிட் எண்பெருமானம் பாரதுக்காக கே எண்பெருமானம் பாரதுக்காக மோல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீங்கள் மோல் டெசிமீட்டர் மைனஸ் அப்போ தான் எண்பெருமானம் வரும். கே டபிள்யூ ஒன்று தர பத்தின் செய்ய பதினாலு மோல் ஸ்கேர் டெசிமீட்டர் மைனஸ் சிக்ஸ் கீழே மோல் ஸ்கேர் டெசிமீட்டர் மைனஸ் சிக்ஸ் அழகால பிரிக்கும். அப்போ தான் அங்கே எண்பெருமானங்கள் எங்களுக்கு வரும். அப்போ யாவையுங்கள் மறக்காதையங்கோ ஆகும். அப்போ எங்களுக்கு கேட்டது இந்த பிகேஏ யாது. பிகேஏ யாதுன்னு சொன்னால் நாங்கள் இந்த பெருமானத்தை கொண்டு பிரதியிட போகிறோம். பாருங்கள் மைனஸ் லாக் கேஏ கேஏக்கு பதிலாக லாக் ஒன்று தர பத்தின் செயல் அவை இது முன்னுக்கு கொண்டு வரப்படும். அவை இது பாருங்கள் மைனஸ் லாக் ஒன்று தர பத்தின் செயல் இந்த மைனஸும் மைனஸ் இந்த பிளஸ் ஆகவே பிகேஏ ஏழு ஆகும். அப்போ இந்த கர்சல்ல கேஏ ஒன்று தர பத்தின் செயல் அதன் பிகேஏ ஏழு ஆக இருப்பதை நாங்கள் காணலாம். இப்போ மாணவர்களே அப்போ இதை மிக அவதானமாக பார்க்கணும். இதில் வேறு ஒன்றுமில்லை, கஷ்டப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. அப்போ கேஏ தெரிந்தால் பிகேஏ பெருமானங்களை நீங்கள் பார்க்கலாம். சரியோ பாருங்கள். எனவே
இந்த pk minus log k அதனுடைய பரிமாணம் a ஆக இருப்பதை நாம காணலாம் வினா 4 பாருங்கள் 25 பாக c இல் தசம் 5 மோல் டெசிமீட்டர் minus 3 செறிவுடைய அம்மோனியா நீர் கரைசலின் pH யாது 25 பாக c செறிவோ தசம் 5 கரைசலோ அம்மோனியா அதன் pH யாது அமோனியா என்றாலே உங்களுக்கு மனதில் ஞாபகம் இருக்கும் ஒரு காரக்கரசல் இது ஒரு அமில மூல மின்காரக்கரசல் அமோனியா ஒரு அமில மூல மின்காரக்கரசல் கேபி பரிமாணம் 25 பாகசியில தரப்பட்டிருக்கின்றது கேடபிள்யு பரிமாணமும் 25 பாகசியில தரப்பட்டிருக்கு கேள்வியோ பிஹெச் பாருங்கள் தரப்பட்டதோ அமோனியா கரசல் செறிவோ தசம் 5 கேள்வியோ பிஹெச் ஆனால் கவனியுங்கள் மாணவர்களே இந்த அமோனியா கரைசல்ல ஐதரசன் அயனுக்கு தொடர்பு கிடையாது ஐதரசன் அயனை கண்டால்தான் நாங்கள் பிஹெச் காணலாம் ஆனால் இது அமோனியா கரைசல் அது நீர் கரைசல்ல மென்காரம் ஒரு அமில மென்காரம் சமநிலை அடையும் போது அது OH- ஐ கொடுக்கின்றது அப்ப பாருங்கள் அப்ப இது ஒரு மென்காரம் இதுவும் ஒரு அயன் சமநிலை அடையும் நீர் கரைசல்ல அயன் சமநிலை அடையும் போது அது OH- தருகின்றது அப்ப OH- தான் உங்களுக்கு தெரிந்தது கேள்வியோ pH pH என்று சொன்னால் அவருடன் தொடர்பு வருபவர் ஐதரசன் அயன் செறிவு அப்ப பாருங்கள் அப்ப நாங்கள் எந்த மாதிரி இதை கையாளலாம் என்பதை பற்றி நாங்கள் இப்ப பார்க்க இருக்கின்றோம் அப்ப அமோனியா கரைசல் தசம் 5 இந்த அமோனியா கரைசலை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம் பாருங்கள் அமோனியா கரைசல் தசம் 5 NH3 அமோனியா பிளஸ் H2OL நீர் NH4 பிளஸ் OH மைனஸ் இது ஒரு அமில மூலம் எனவே நீர் இவருக்கு H பிளஸ் ஐ வழங்கும் பாருங்கள் ஏற்கனவே முதலாவது கேள்வியில பார்த்தனாங்கள் புரோத்ரன் வழங்கிகள் அமிலங்கள் புரோத்ரன் ஏற்றுக்கொள்ளிகள் மூலங்கள் இதன் அடிப்படையில் நீரிலிருந்து அமோனியாவுக்கு H பிளஸ் வழங்கப்படுவதால் NH4 பிளஸ் OH மைனஸ் தோன்றுகின்றது நீர் அமிலமாகவும் NH3 மூலமாகவும் தொழிற்படுகின்றது அப்ப இங்கே நீர் அமிலம் அமோனியா மூலம் எனவே தாக்கங்களில் இந்த நடல நாங்கள் பார்த்தால் நீர் ஒரு நடல தான் அதை நீங்கள் தாக்கங்களில் பார்த்தீர்கள் அமிலமாகவும் மூலமாகவும் தொழிற்படக்கூடிய வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மை அந்த நீருக்கு இருக்கின்றது தலை தனிச்சோடிய வைத்திருக்கின்றது அப்ப தலையாலும் கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கின்றது வால் ஐதரசன் வாலாலும் கொடுக்கும் இருமுனை தாக்குதல் ஆகவே இந்த அமோனியா நீருடன் சேரும் போது அது H பிளஸ் OH மைனஸ் அயன்களை கொடுக்கும் அவை NH4 பிளஸ் OH மைனஸ் அயன்கள் உருவாகின்றன இந்த நீர்க்கரசல் காரத்தன்மையானது இது மென்காரமாகும் அமோனியா மென்காரம் என்றால் NH4 பிளஸ் அதன் இணை அமிலமாகும் அமோனியா மென்காரம் NH4 பிளஸ் இணை அமிலமாகும் NH4 பிளஸ் அமிலம் அமோனியா அதன் இணை மூலமாகும் அவை இந்த தாக்கங்களில் இப்போது செறிவுடைய கரைசலின் pH யாது அப்போ இதுக்கு நாங்கள் கேபி பரிமாணத்தை எழுதுவோமாக இருந்தால் கேபி சமன் NH4 பிளஸ் செறிவு OH மைனஸ் செறிவு NH3 அக்வஸ் செறிவு பாருங்கள் அப்ப இப்போது இவர் தசம் 5 இவர் எக்ஸஸ் இவர் மிகையா இருக்கும் ஆகவே இவரும் இவரும் சமன் இவர்கள் பிளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் அப்ப இந்த NH4 பிளஸ் செறிவும் OH மைனஸ் செறிவும் சமன் ஆகவே கேபி சமன் OH மைனஸின் வர்க்கம் கேள் இவங்கள் தசம் 5 சை எக்ஸ் ஆகவே
இவனுடைய செறிவு தசம் ஐந்து சயக்ஸ். இது நாங்கள் அண்ணளவாக தசம் ஐந்து என்று போடணும். அப்ப கேவி தெரியும் தசம் ஐந்து போல். ஆகவே ஓஹெச் மைனஸ் ஐந்து செறிவை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், இதன் அடிப்படையில் நாங்கள் ஓஹெச் மைனஸ் ஐந்து செறிவை நாங்கள் காணலாம். எனவே அப்போ அமோனியா நீர் NHO பிளஸ் OH மைனஸ், ஆரம்ப செறிவு தசம் ஐந்து மோல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ, இவரம் இவரம் சைவர் சைவர், அவை தசம் ஐந்து மோல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ, இவரம் சைவர் இவரம் ஆரம்பத்தில் சைவர். இப்போது இதிலிருந்து செறிவு மாற்றம் எக்ஸ் சக எக்ஸ் சக எக்ஸ், ஆகவே வேறுங்கள் அதே தொடர். இவ்வளவும் ஒரு டெசிமீட்டர் கணம் கரைசலுக்குள்ள இருக்கின்றது. ஆகவேதான் அமோனியம் அயன் செறிவும் ஓஹெச் மைனஸ் அயன் செறிவும் சமன். இதன் அடிப்படையில் தசம் ஐந்து மைனஸ் எக்ஸ். இதை கொண்டு நாங்கள் கேபியில் போடுவோமாக இருந்தால் பாருங்கள், இதை கொண்டு நாங்கள் கேபியில் NHO பிளஸ் ஓஹெச் மைனஸ் NHOH. இந்த அமோனியா நீர் கரைசலை கவனம் பார்க்க பிள்ளைகளே, இதை நீங்கள் கவனமாக பார்க்கணும். இந்த அமோனியா நீர்க்கரிசலை NH3 ஈக்வேஷன் எழுதலாம், அதை அவதானித்துக் கொள்ளுங்கள். அல்லது சர்வசமன் NHOOH என்றும் எழுதலாம். சர்வசமன் NH3 பிளஸ் வாட்டர் என்றும் எழுதலாம். எல்லாம் அமோனியா நீர்க்கரிசலையே குறிக்கின்றது. NH3 aqueous o NHOOH aqueous o NH3 plus water எல்லாம் அமோனியா நீர்க்கரைசலுக்கான தாக்கத்தை குறிக்கின்றது. ஆகவே அமோனியா நீர்க்கரைசலை NHOOH என்று எழுதினால் NHO plus OH minus ஆக இருக்கும். அப்ப இந்த தாக்கத்தில் NHO plus OH minus NHOOH ரெண்டு செறிவும் சமன். அவை எக்ஸ்கியாட்டின்கள் தசம் ஐந்து மைனஸ் எக்ஸ். இது சமன் கேவி பெருமானம் ஒன்று மட்டு திரவத்தின் செய் ஐந்து ஆகும். இதை நாங்கள் சுருக்கும் போது உங்களுக்கு இந்த அவதானிக்கலாம். பாருங்கள், இந்த பெருமானங்களை நாங்கள் பார்க்கும் போது பாருங்கள், இந்த எக்ஸ் வர்க்கம் சமன் பாயிண்ட் ஃபைவ் மோல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ தர ஒன் பாயிண்ட் எயிட் இன்டூ டென் டு த பவர் மைனஸ் ஃபைவ் மோல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ. அப்போ போட்டால் பாருங்கள் தொண்ணூறு வரம் சரியோ. ஆகவே அங்கே நாங்கள் போட்டால் ஒரு டெசிமல் தொண்ணூறு சைவர் ஒன்று நாங்கள் போட்டால் ஒன்பது தர பத்தின் செய் ஆறு மோல் ஸ்கேர் டெசிமீட்டர் மைனஸ் சிக்ஸ். ஒன்பது தர பத்தின் செய் ஆறு, ஆகவே எக்ஸ் ஓஹெச் மைனஸ் ரூட் ஆஃப் தட். அவை அதுக்குரிய பிரமாணம் மூன்று தர பத்தின் செய் மூன்று மோல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ ஆகும். அப்போ இதை நாங்கள் கணிக்கும் போது அந்த ஓஹெச் மைனஸ் மூன்று தர பத்துன்னு செய்ய மூன்று மோல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீயாக இருப்பதை காணலாம். அப்போ அமோனியா கரைசலில் இருந்து சமநிலை அடைந்து கரைசலில் காணப்படும் ஓஹெச் மைனஸ் மூன்று தர பத்துன்னு செய்ய மூன்று மோல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ ஆகும். அப்போ இது ஓஹெச் மைனஸ் அயன் செறிவு. கேட்டது பிஹெச், பிஹெச்னு சொன்னால் ஹைட்ரஜன் அயனுடன் தொடர்பாக இருக்கும். அப்போ உங்களுக்கு சில நெருக்கம் வேணும், தொடர்பாடல் வேணும் ஹைட்ரஜன் அயனுடன் தொடர்படுத்தும். அப்போ ஓஹெச் ஹைட்ரஜன் அயன் என்ன காணப்படும்? இந்த நீர்க்கரிசல் அமிலக்கரிசலாக இருக்கலாம், அல்லது மூலக்கரிசலாக இருக்கலாம், அல்லது தூய நீர்க்கரிசலாக இருக்கலாம். ஹைட்ரஜன் அயனும் ஓஹெச் மைனஸும் சேர்ந்து நீருடன் சமநிலையில் காணப்படும். அப்போ பாருங்கள், எந்த நீர்க்கரிசலாக இருக்கலாம், ஏஸ்ட்ரியோ பிளஸும் ஓஹெச் மைனஸும் சேர்ந்து அயன் சமநிலை பெருமானங்களை உடையதாகும். அப்போ ஹெச்2ஓ பிளஸ் தர ஓஹெச் மைனஸ் பெருக்கம் கேடபிள்யூ ஆகும். கேடபிள்யூ வெப்பநிலைக்கேற்ப மாறுபடும். எங்களுடைய நாங்கள் தந்த இந்த வெப்பநிலையில் கேடபிள்யூ பெருமானம் ஒன்று தர பத்தின் செய் பதினாலு மோட்ஸ் கேட் டெசிமீட்டர் மைனஸ் சிக்ஸ் ஆகும். ஆகவே கவனமாக பாருங்கள், ரெண்டு வழிகளில் இந்த பிஹெச்சை காணலாம். ஒன்று ஓஹெச் மைனஸ் செறிவு தெரிந்தால் ஹைட்ரஜன் அயன் செறிவை கண்டு பிஹெச்சை காணலாம். அல்லது மாணவர்களே, ஓஹெச் மைனஸ் அயன் செறிவு தெரியுமா இருந்தால் நேரடியாக பிஓஹெச்சை கண்டு உங்களுக்கு ஒரு தொடர்பை படுத்திருப்பீர்கள். நீர்க்கரிசலில் பிஹெச் சக பிஓஹெச் வந்து பிகேடபிள்யூ.
எனவே அந்த தொடர்பாளர்களுக்கு அமையவும் நாங்கள் pH-ஐ காணலாம் அப்ப இப்போ OH- அயன் செறிவில இருந்து 3 தர 10 செய்ய 3 மோல் டெசிமி என்னண்டு pH-ஐ காணலாம் என ரெண்டு முறைகளையும் நாங்கள் பார்த்து கொள்வோம் H3O+ OH- உம் சேர்ந்து KW ஆகும் இதன் பெருமானம் 1 தர 10 செய்ய 14 மோல் ஸ்கொயர் டெசிமீட்டர் மைனஸ் 6 ஆகும் இந்த பெருமானம் 1 தர 10 செய்ய 4 மோல் அடுத்த இரண்டாவது முறையை பாருங்கள் இந்த இரண்டாவது முறையில் POH மைனஸ் log OH மைனஸ் POH இந்த பெருமானம் மைனஸ் log OH மைனஸ் OH minus 3 minus log 3. அவை 3 minus log 3 2.52. 298 Kelvinல் pH சக pOH சமன் 14. அப்பா இந்த கூட்டுக்குரிய பரமானங்கள நான் காணலாம் 3 minus log 3 ஆகவே பரமானம் 3 ஆகும். அப்பா பாருங்கள் இதன் அடிப்படையில் இப்ப நாங்கள் பார்க்கிறோம். 25 பாகத்தில் KW 1 தர 10 செய்ய 14 மோல் ஸ்கொயர் டெசிமீட்டர் மைனஸ் 6 PKW 14 pH சக pOH சமன் 14 இவ்வளவு நேரமும் நாங்கள் இந்த அயன் சமநிலையில் படிப்பித்ததை நீங்கள் மீட்டல் வகுப்பாகத்தான் இதை நாங்கள் இங்கே செய்கின்றோம் ஆகவே அதை நீங்கள் கற்று அறிந்திருப்பீர்கள் நல்லது மாணவர்களே நாங்கள் உங்களை மீண்டும் இன்னும் ஒரு வகுப்பில் சந்திக்கிறோம் நன்றி